கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியாச்சு ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் வந்து மார்னிங் இங்கே 10:00 ட்ரெயின் தான் ஏறினேன். 10:00 அப்படியே ட்ரெயின்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் கிளம்பி எங்கள் ஊருக்கு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு நாங்கள் ரீச் ஆனேன். ஸோ நான் மட்டும்தான் இந்த டைம் போயிருந்தேன். அது என்னென்னா, எங்களோட ரிலேட்டிவில் ஒருத்தவங்களுக்கு பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். அதனால் நான் மட்டும் கிளம்பி போயிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சாட்டர்டே சண்டே லீவு, அதனால் சரி அங்கே 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு 2 நாள் இருந்துட்டு தான் நான் வந்தேன். எப்பவுமே கேரளா போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மழை காலத்தில் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்காகவே நான் வந்து காலையில் கொஞ்சம் நேரத்துலேயே எழுந்திரிச்சு எங்கள் அக்கா வீடு, என்னோட ஹஸ்பண்ட் வீடு, இவங்க வீடு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து நம்ம சிட்டி லைஃப்பில் இருந்துட்டு நம்ம ஊருக்கு போகிறப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு சுத்தமாக எந்த ஒரு வண்டி சத்தம் எதுவுமே கேட்காது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா இங்கே நான் வந்து எவ்வளோ தான் லேட்டாக எழுந்திரிச்சு நம்ம வந்து 10 மணி வரைக்கும் தூங்கினா கூட காலையில் எப்போவுமே வண்டி சத்தத்தில் தான் நான் எழுந்திரிப்பேன். ஆனால் ஊருக்கு போனோம்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சத்தமும் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி மார்னிங்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே சாட்டர்டே தான் இது. சாட்டர்டே மார்னிங்கே வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு குட்டி பூனை இருந்துச்சு, நான் வந்து பின்னாடி கதவை திறந்து பார்த்தேன். அந்த பூனை வந்து மியாவும் மியாவுன்னு கத்திட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சரி போய் நம்ம மார்னிங் ரொட்டீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக நான் வந்து காஃபி டீ பால் அந்த மாதிரி எதுவுமே குடிக்க மாட்டேங்க, தண்ணி தான் குடிப்பேன். மார்னிங் எப்போவுமே எழுந்திரிச்சோடனே நல்லா தண்ணி தான் நான் குடிப்பேன். இப்போ எய்தர் பிளெயின் வாட்டர் குடிப்பேன், இல்லாட்டி வந்து லெமன் பிழிஞ்சு குடிப்பேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வயிறில் போகிறது வந்து நல்ல ஒரு ட்ரிங்காக இருக்கணும் அப்படிங்கிறத நான் யோசிப்பேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து இந்த வெந்தய தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு வெயிட் லாஸ்க்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் ரீட் பண்ணேன். அதனால் நான் வந்து நைட்டே வந்து நீங்கள் வெந்தயத்தை ஊற வச்சு அதை வந்து காலையில் நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கலாம். அப்படி நைட்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி நான் வந்து மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அதனால் காலையில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணியில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கூட இல்லைங்க, ஒரு 10 வெந்தயம் நீங்கள் கவுண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம், அவ்வளோதான். 10 வெந்தயம் நீங்கள் போட்டிங்கனாலே அது நல்லா கொதிச்சு கலர் நல்லா மாறி ஒரு எல்லோ கலர் வாட்டர் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 5 to 8 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் அந்த எல்லோ வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து எடுத்து கொஞ்சம் ஹாட்டாக குடிச்சுக்கலாம், கொஞ்சம் வார்மாக நீங்கள் குடிச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி அதுதான் பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு மறுபடியும் ஃப்ரண்ட் டோரை திறந்து முன்னாடி அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஒரு சத்தமே இல்லை. எனக்கு மெயினாக அந்த சத்தம் தாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப கூட கண்டிப்பாக சவுண்டு வரும். ஏன்னா நாங்கள் இருக்கிறது வந்து மெயின் ரோட்லேயே இருக்கும் எங்கள் வீடு, அதனால் எப்போவுமே வண்டி போயிட்டு வர சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். நைட்டாக இருந்தாலும் இருக்கும், மார்னிங் டைம் கூட இருக்கும், ஏர்லி மார்னிங்காக இருந்தாலும் அந்த சவுண்ட் இருக்கும். ஆனால் அங்கே ஊருக்கெல்லாம் போனோம்னா அந்த சவுண்டே இருக்காது, வண்டி சவுண்ட் மெயினாக இருக்காது. நான் குழந்தையிலேருந்து படித்து வளர்ந்தது எல்லாமே வந்து கோயம்புத்தூர் தான், அதனால் வந்து நான் எப்போவுமே அந்த சவுண்ட்லேயே அப்படி கேட்டு வளர்ந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப காமாக இருக்கிறப்போ இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மார்னிங் வந்து நான் ரொம்ப நேரம் வெளியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். எல்லோரும் கேட்பாங்க என்ன நீ வந்து இவ்வளோ நேரம் வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருக்க, என்ன அப்படி என்ன இருக்குது வெளியே. பட் ஆனால் எனக்கு என்னமோ தெரிலங்க, அந்த நேச்சரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் காலையில் டைம்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணி வெளியே கொஞ்சம் நல்லா நேச்சுரலாக பார்த்துட்டு அப்படியே நல்லா ரசித்து ஒரு கிளாஸ் ஆஃப் வெந்தய தண்ணி குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் சரி ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது கேரளா போகிறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டைம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா மழை வந்து ரொம்ப சூப்பராக பெஞ்சிட்ருக்கு, ஆனால் ஃப்ளட்டு வர மாதிரி இல்லை, நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேணாம். ஒரு லைட்டான ஒரு மழை பெஞ்சிட்டே இருக்குது, அது ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு மழையெல்லாம் பிடிக்கும்னா இந்த டைமில் நீங்கள் கேரளா போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். மழை மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும், சீ ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா
இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான டைமு. அவ்வளோ சீப்பாக உங்களுக்கு ஃபிஷ் கிடைக்குது, ஐலா மத்தி அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப சீப்புங்க. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஐலா வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தோம், ஐலாவும் இன்னொன்று வந்து சங்கரா மீன். ஸோ ஐலா பார்த்தீங்கன்னா 200 தான் இருந்துச்சு, 150-160 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் இருந்தது. சங்கரா மீனும் 150 தான் இருந்துச்சு. ரெண்டுமே ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரவியோட பாட்டி, அதாவது என்னோட ஹஸ்பண்டோட பாட்டியும் அம்மாவும் தான் அன்னைக்கு குக் பண்ணாங்க. அவங்க வந்து மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக வைப்பாங்க. அவங்க மீன் குழம்புனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா கையிலேயே வச்சு டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிடுவாங்க. நம்மளால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நான்லாம் கட்டிங் போர்டில் வச்சு தான் அந்த ஃபிஷ்ஷில் வந்து லைன்ஸ் எல்லாம் போடுவேன். அவங்க கையிலேயே வச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயே அடுப்பு இருக்குது, அந்த அடுப்புலேயே வந்து ஃபிஷ் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவுமே வந்து சாப்பாடு எல்லாமே அடுப்புலேயே தான் வைப்பாங்க அங்கே. அதனாலேயே அந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரௌன் ரைஸும் வைப்பாங்க, அங்கேயே வந்து மட்டர் ரைஸும் வைப்பாங்க, ரெண்டுமே இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து ஒயிட் மட்டர் ரைஸ் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த குழம்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ குழம்பு வந்து ரொம்ப புளிப்பாக காரமாக, அவங்க செய்கிற குழம்பு எப்பவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த தண்ணியோட டேஸ்ட்டாக இல்லை அந்த அடுப்பில் செய்கிறனால டேஸ்ட்டாக என்னன்னு தெரில, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டாங்க. தேங்காயும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான். ஒரு எல்லோரும் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தென்னை மரம் இருக்கும், அதுலேருந்து தேங்காய் விழுகிறத வச்சு அவங்க வந்து அந்த குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து சாப்பாடு மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் வச்சு லஞ்ச் முடிச்சாச்சு. ஈவினிங்கும் அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் வந்தாங்க, எல்லாருக்கூடையும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த டே கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீக்கெண்ட் வந்து இப்படி தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். நல்லா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு கேரளாவில் கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மண்டே அன்னைக்கு நான் வந்து திரும்பி கிளம்பி நம்ம ஊருக்கு வந்தாச்சு. ஏன்னா எனக்கும் ஒர்க் இருக்குது, அதனால் நான் வந்து இங்கே வந்து தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் திரும்பி வந்துட்டேன். ஸோ இதுதான் என்னோடய சாட்டர்டே சண்டே பிளாக். சண்டே என்னால் எடுக்க முடியல, ஏன்னா சண்டே நாங்கள் வந்து என் பெரியம்மாவை பார்க்க போயிட்டோம், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் எனக்கு வீடியோ எடுக்க முடியல. ஸோ சாட்டர்டே இப்படி தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.